ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு ஜெயந்திஸ் கிச்சன். நாம் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, சேலம் ஸ்ரீ சுகவனேஸ்வரர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக வந்திருக்கோம்னா, 10 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து நம்ம சேலம் சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் கும்பப்படையில் சாப்பிட்டு, திரு சதீஷ் சாமி அவர்கள் கையால் கும்பப்படையில் சாப்பிட்டு குழந்தை பாக்கியம் உண்டாகி இன்றைக்கி அவங்க வளகாப்பு திருவிழா நடத்துகிறாங்க. அதை வீடியோ எடுக்கிறதுக்காக தான் நாம் வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க நல்லபடியாக சுகப்பிரசவமாகி நல்லபடியாக குழந்தைய பெற்று தாயும் செய்ய நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஓம் சக்தி. நம்ம சேலத்து சமயபுர மாரியம்மனை தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் 3 அமாவாசை வாங்கி சாப்பிட்டு இந்த தம்பதிகளுக்கு அம்மா கருவை தக்க வச்சு இன்னைக்கு வளகாப்பு வைபவம் நடந்துகிட்ட இருக்கு. வளகாப்பு வைபத்துக்கு எனக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு அவங்கள ஆசீர்வதிக்க அந்த சேலத்து சமயபுர மாரியம்மன் திருவருளாலும் உடல் ஆரோக்கியத்தோட தாயும் சேயும் சுகப்பிரசவம் நடந்து இருவரும் ஆரோக்கியத்தோட இருக்கணும்னு இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, வாழ்த்துங்க. நிச்சயமாக இந்த தம்பதிகள் குழந்தையை ஈன்றெடுத்து மேலும் மேலும் அந்த சேலத்து சமயபுர மாரியம்மன் புற்று வளர்ந்தது போல, கோபுரம் வளர்ந்தது போல, இவங்க செல்வ செழிப்போடு மன நிம்மதியோடு நிறைவோடும் வாழணும்னு நான் பிரார்த்தனை செய்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. சேலத்து சமயபுரம் அம்மன் கோயிலில் நான் சாமியை கேள்விப்பட்டு வந்தேன். 3 அமாவாசைக்கு கும்பப்படையில் சாப்பிட்டோம். 10 வருஷமாக எங்கள் குழந்தைங்க இல்லை, இப்போ மாதமாக இருக்காங்க. சாமி வந்திருக்காங்க. அம்மாவோட அருளால் எங்களுக்கு நல்லது நடந்திருக்கு. எல்லோரும் அம்மாவை நம்பி வாங்க. கடவுள் வந்து அம்மா வந்து சமயபுரத்து அம்மா எல்லாத்தையும் நல்லபடியாக கை கொடுத்து காப்பாற்றுவாங்க, வேண்டினதை நல்லபடியாக நிறைவேற்றுவாங்க. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எனக்கு வரம் கிடைச்ச மாதிரி உங்களுக்கும் வரம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லோரும் வந்துடுங்க. அம்மா பார்த்துட்டேங்க. ஓம் சக்தி. நம்ம சேலத்து சமயபுர மாரியம்மனை தேடி வந்து பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து இந்த அம்மா வந்தாங்க. ஆடி மாதம் நம்ம திருக்கோயிலை தேடி வந்து அம்மாவுக்கு மடிகட்டிய பச்சை பயிர் பிரசாதத்தை தா மகளுக்காக அம்மா வாங்கிட்டு போய் தா மகளுக்கு கொடுத்து சாப்பிட்டு அதே மாதமே கருத்தங்கி இப்போ 5 மாதம் அந்த குழந்தை முழுகாமல் இருக்காங்க. அம்மாவுக்கு 5 வகையான சாதம் செய்து வந்து நன்றி செலுத்த வந்திருக்காங்க. அம்மா, உன் பச்சை பயிர் பிரசாதத்தை நம்பிக்கையோடு என் குழந்தைக்கு வாங்கி கொடுத்து நீ கருவை தக்க வச்சு உன் சக்தி என்னங்கிறத காமிச்சிட்ட தாயே, அதுக்காக நன்றி செலுத்த வந்திருக்கோன்னு சொல்லி இந்த தம்பதிகள் வந்திருக்காங்க. இந்த அம்மா நம்பிக்கையோடு வந்து தன் மகளுக்காக மடியேந்தி கண்ணீர் சிந்தி அந்த பச்சை பயிர் பிரசாதத்தை நம்பிக்கையோடு கொண்டுட்டு போய் கொடுத்து இப்போ கருத்தங்கியிருக்காங்க இந்த தம்பதிகள். இந்த வீடியோ பார்க்குற பக்த கோடி பெருமக்கள் வேண்டிக்குங்க, குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து சுகப்பிரசவத்தை ஈன்றெடுத்து தாயும் செய்யும் உடல் நலத்தோடு இருக்கணும். அவங்க குடும்பம் மென்மேல செல்வ செழிப்போடு வளர்ந்து அம்மாவுடைய புத்து வளர்ந்தது போல, கோபுரம் வளர்ந்தது போல, அவங்க குடும்பம் மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் அம்மா கொடுக்கணும்னு வேண்டிக்கங்க. நானும் வேண்டிக்கிறேன். ஓம் சக்தி. உங்கள் நம்பிக்கை உங்களை காப்பாற்றியிருக்கமா. அந்த அம்மா மேலே ஏதோ வீடியோ போடுறாங்கன்னு இல்லாமல் அந்த அம்மாவை நம்பி வந்து அவகிட்ட கையேந்தி மடியேந்தி கண்ணீர் சிந்தி என் குழந்தைக்கு ஒரு வரம் கொடுன்னு கேட்டிங்கள, அதுக்காக அவன் மன இறங்கி வரம் கொடுத்துருக்காங்கம்மா. நீங்கள் ஏதாவது மக்களுக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்பட்றீங்களா? எனக்கு தெரியல, எப்படி சொல்கிறேன். ரொம்ப நன்றி அம்மாவுக்கு. நன்றி. ஆமாம்மா. அது மாதிரி என்ன மாதிரி நிறைய கஷ்டப்படுறவங்க வந்து இந்த அம்மாவை வேண்டிட்டு பயன்படுங்க. கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷம் குழந்தைக்காக ரொம்ப ட்ரீட்மெண்ட்டு அங்கே இது நிறைய மன கஷ்டம். அதனால் நான் வந்து கடைசியில் ஒரு விரக்தி ஆகிட்டேன். நான் இனிமேல் எந்த கோயிலுக்கும் வரமாட்டேன், எந்த சாமியும் வேண்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிடும்போதெல்லாம் நான் போவே மாட்டேன் கோயிலுக்கு. எனக்கு எதுவுமே நம்பிக்கை இல்லை, நான் வரலாமா அப்படி சொல்லுவேன். இந்த அந்த பச்சை பயிர் கொடுத்தும்போது கூட எனக்கு வந்து ஒரு மனசுக்குள்ளே என்னடா இப்படி நம்ம ஏதோ ஐசோலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இந்த மாதிரிலாம் வாங்கி வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது.
அப்புறமே அந்த அதை சாப்பிட்ட உடனே அந்த அந்த மாதமே எனக்கு கரு தங்கிச்சு. அது எனக்கு ஒரு மிராக்கிள் மாதிரி. இப்போ எனக்கு அம்மா தான் எல்லாமேங்கிற மாதிரி எங்கள் அம்மா கடுத்து நான் சாமியை வந்து நான் பெருசாக நினைக்கிறேன். ஸோ என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த கோயிலில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக அம்மாவோட பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு அருள் புரிஞ்ச மாதிரி உங்களுக்கும் வந்து எல்லாமே கொடுப்பா, நம்பிக்கையோடு நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்க. பிரசாத எல்லாத்துக்கும் எடுத்து கொடுங்கம்மா. சாமி